நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் எல்லாம் பாக்குறோம். அப்படிதான் இப்பவும் அப்டேட்ஸோட வந்திருக்காது. என்னன்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ள பாக்கலாம். சமீபத்தில் விவேக் அவர்கள் காலமான செய்தி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சி கலந்து சோகத்தில் அழுத்தியது. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி கொரோனா வேக்சின் தான் போட்டாரு. அதை போட்டு நம்ம எல்லாருக்குமே அவேர்னஸ் கிரியேட் பண்ற வகையில ஒரு சில வார்த்தைகளை சொன்னாரு. இவர் சொல்லிட்டாருன்றதுக்காக பல பேர் இந்த வேக்சினை போட தயாரா இருந்தாங்க. ஆனா இந்த வேக்சின் போட்டு மறுநாள் இவர் இறந்ததுனால இவருக்கு இந்த வேக்சின் ஏத்துக்கல. அதனாலதான் மாரடைப்பு வந்தது. அதனாலதான் இவர் இறந்தாரு. இப்படி எல்லாம் பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இவருக்கு இதுதான் முதல் அட்டாக்கா இருந்தா கூட இவர் ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்திருக்காரு. இவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிருந்த ஐயா அப்துல் கலாம் அவர்கள், கே பி சார், இவங்களுடைய மகனோட இறப்பு, அப்பா அம்மான்ட்டு தொடர்ந்து இவருக்கு க்ளோஸா யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாருமே இழந்ததுனால எனக்கு யாருமே இல்ல, ரசிகர்கள் மட்டும்தான் என்னுடைய சொத்து, உலகம், அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் இப்ப பார்க்கும் போது ரசிகர்கள் மேல எந்த அளவுக்கு உயிரா இருந்திருக்காருன்ட்டு பல பேர் சொல்லிட்டு வராங்க. இவர் அப்பல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற பல பிரபலங்கள் கூட நடிச்சிருக்காரு. குறிப்பா தல தளபதி, இவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்துல இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த ஆக்டர் அண்ட் காமெடியன் சொன்னா அது விவேக் அவர்கள் தாங்க. ஒரு ஃப்ரெண்டா வெல்விஷரா இருந்திருக்காரு. அப்படி இருந்த ஒரு மனுஷன் இறந்துட்டாருன்ற செய்தி கேட்டு நேர்ல வந்து இறுதி அஞ்சலி செலுத்த முடியலனா கூட ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இது போல சோஷியல் மீடியா பக்கங்கள் மூலமா இரங்கலை தெரிவிச்சாங்க. ஆனா தல தளபதி இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக ஒரு சின்ன இரங்கல் கூட தெரிவிக்கல. இப்படி பல கேள்விகள் ரசிகர்கள் மத்தியிலும் வந்தது, பொதுமக்கள் மத்தியில வந்தது, பல பிரபலங்கள் மத்தியில வந்தது. சில பத்திரிகையாளர்கள் விவேக் அவர்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் இது எல்லாத்தையுமே ஓபன் அப்பா கேட்டாங்க. தளபதி ஜார்ஜியால இருக்காரு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் தளபதி கண்டிப்பா ஜார்ஜியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் விவேக் அவர்களோட வீட்டுக்கு போவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நேத்து ஜார்ஜியால இருந்து வந்து இன்னைக்கு விடியற் காலையில யாருக்குமே தெரியாம தளபதி விஜய் அவர்கள் அவரு மட்டுமே விவேக் அவர்களுடைய வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே இரங்கல சொல்லியிருக்காரு, ஆறுதலாவும் பேசியிருக்காரு. இந்த விஷயம் இப்பதாங்க வெளியாயிருக்கு. இதை ஒரு பிரபல சேனல்ல பிரேக்கிங்கா போட்டாங்க. அந்த ஒரு போட்டோ கிளிப்பிங்க மட்டுமே எடுத்து இப்போ தளபதி ரசிகர்கள் இதை வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவரு எஸ்பிபி அவர்களுக்கும் அதே மாதிரி தான் கடைசியா வந்து இறுதி அஞ்சலி பண்ணாங்க. இவருக்கு அங்கிருந்து வந்து பண்ண முடியலன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வந்த மறுநாள் யாருக்குமே தெரியாம இந்த மாதிரி போய் இரங்கல தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த ஒரு போஸ்டரை விஜய் அவர்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்டர் ஸ்ரீநாத் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பேஜ்ல அபிஷியலா ஷேர் பண்ணிருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, தட் மை மாப்ஸ் ஆக்டர் விஜய் ஃபார் யூ அப்படின்ட்டு ஹார்டின் எல்லாம் போட்டிருக்காரு. இதுதான் என்னுடைய மாப்ல விஜய் அப்படின்னு சொல்லிருக்காரு. கண்டிப்பா இதுக்கப்புறம் விஜய் இதுக்கு வரல, அதுக்கு வரல, இந்த மாதிரி ஏன் பண்ணாரு, அந்த மாதிரி ஏன் பண்ணாரு, இப்படி பல கேள்விகள் எல்லாத்துக்குமே இது ஒரு பதிலா இருக்கும். இதுக்கப்புறம் இதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.